ஹாய், வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன். நான் உங்கள் சப்ரி. இது எஸ்எம் கைட் சேனல். தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாத பிரபலங்கள். இந்த ரெண்டு பேருக்கும் அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரஜினி முருகன் படத்தின் மூலமாக உலகம் முழுசும் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம தவசி அண்ணனும் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. கருப்பேன் குறும்புக்காரனப்பா அப்படிங்கிற ஒரு வசனத்தில் உலகமே எட்டி பார்க்குற அளவுக்கு ஃபேமஸ் ஆனார். 30 வருஷம் தன்னுடைய திரை வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே வந்தவர் இவர் தான். யாருக்குன்னு படித்தோ தெரியல, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. கேட்டால் கேன்சர்னு சொல்கிறாங்க. நம்ம சரவணன் சார் தான் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாரு. கேன்சர் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நோய். ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சா இந்த நோயை ஈஸியாக குணப்படுத்திடலான்னு சொல்கிறாங்க. என்னதான் உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் இருந்தாலும் உள் மனிதனுக்குன்னு ஒரு சில ரகசியங்கள்லாம் இருக்கும். என்ன பீடி சிகரெட்டுன்னு சொல்கிறாங்க, பட் அதை பற்றி நமக்கு தெரியலை. என்னதான் இருந்தாலும் நம்ம தவசி என்ன மீசை ஒரு முறுக்கு மீசையோடு பார்த்துட்டு இப்படி பார்க்குறதுக்கு வந்து ஒரு உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் உள்ள இறைவன் கொடுத்தது வந்து அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். அவர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும். ஏப்பா கருப்பா என்னப்பா இப்படி செஞ்சு விட்டேன்னு அவர் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கேட்கும்போதே மனசு ரொம்பவே கண்ணீர் வடிக்குதுங்க. அண்ணே தவசி அண்ணே, நீங்கள் எப்பயுமே நீங்கள் எங்கள் கூட தான் இருப்பீங்க. பூமி உள்ளவரை இந்த உலகம் வந்து உங்களை மறக்காது, தமிழ் சினிமாவும் மறக்காது.